சரி, இப்போ அடுத்தது இருந்தாலும் இப்போ ஒரு தம்பிலாம் வந்திருக்காரு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க. சார் இதெல்லாம் கதையெல்லாம் நல்லா இருந்துச்சு, சயின்டிஃபிக்காக ஏதாவது இதை வந்து நிரூபணம் பண்ணுறதுக்கு, ஏன்னா நான் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, நான் வந்து சும்மா இந்த மாதிரி நாய் கண்ணாடி இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃபிங் மாதிரி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. நம்ம அவருக்கு என்னென்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுமா, ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ரைட், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டாக்கிங் டாம் இல்லை, பரவாயில்ல நான் வச்சுக்கலாம். இந்த டாக்கிங் டாம்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா? டாக்கிங் டாம், அதாவது ஒரு பொம்மைகிட்ட எதுப்புறம் நம்ம பேசினா அது திரும்ப பேசுவோம், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இந்த பொம்மை இங்கே மிஸ் ஆகிடுச்சு, ஏன்னா பார்த்துருக்கீங்களா? அது இதில் கூட, இதில் கூட பேசினா நம்ம பேசினா அது திருப்பி பேசும், தெரியுமில்ல? அது அந்த பொம்மை இருப்பதாக ஒரு கற்பனை வச்சுக்கிங்க. இங்கே அந்த ஸ்லைட்ஸ்லாம் இருக்கிற அப்புறமேட்டு அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சும். நான் வந்து இதுதான் டாக்கிங், அந்த பேசுகிற பொம்மைன்னு வச்சுக்கிங்க. நான் அந்த பொம்மைகிட்ட என்ன சொல்கிறேன், பேசு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்ன செய்யும் பொம்மை? கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், அப்படி அப்படியே ஆன்சரும் போயிடலாம். பேசாதே அப்படின்னு சொல்கிறேன். நான் என்ன சொன்னேன், அது என்ன சொல்லுது? நான் பேசாதேன்னு தானே சொன்னேன், சொல்லுங்க சார். நான் பேசாதேன்னு தான் சார் சொன்னேன், ஆனால் அது என்ன சொல்லுது? பேசாதேன்னு சொல்லுது. இதோடைய சத்தத்தை நிறுத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் பேசாமல் இருக்கணும். பலர் அறிவாளிகள் செல்லை பிடிங்கிருக்காம்பாங்க, அது உயிர் எடுக்கிறதோ அதுவும் ஒன்று, அதனால் அது வேண்டாம். அது இருந்து தான் அதுன்னு வச்சிங்க, அப்போ என்ன பண்ணலாம்? நான் பேசாமல் இருக்கலாம். சரி, நான் பேசாமல் இருந்தேன், என் பக்கத்தில் ஒருவர் பேசுகிறாரு, அப்போ என்ன பண்ணுது? அப்போ ஒரு கல் ஒருத்தன் தூக்கி டொம்முன்னு போடுறான், அப்போ என்ன பண்ணுது? சவுண்டு வருது. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சத்தம் கேட்டாலும் அது என்ன பண்ணும்? ஒரு இதை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நான் வந்து இதன் சத்தத்தை நிறுத்துறதுக்கு முக்கியத்துவம் தரணுமா, இல்லை இது இப்படி தான் எதையோ ஒன்று பொழுதுனிக்கும் காமிச்சிக்கிட்டு இருக்குன்ட்டு போகணுமா? சூப்பர், அது இப்படி தான் எதையாச்சும் ஒன்று தொடர்ந்து காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு அதை சரி பண்ணுற வேலை நமக்கு இருக்கா இல்லையா? இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க? சூப்பர், புரியுது இல்லையா? இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் சொன்னதில்ல, போய் நைட்டு உட்காந்து என்ன பண்ணணும், தூங்கக்கூடாது கொஞ்ச நேரம், அப்படியே கண்ணில் மூடிக்கிட்டு பொம்மை ரைட்டு அப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும், புரியுதுங்களா? சரி, ரைட்.